ஹை ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு வெளியிட்ட ஒரு சில முக்கியமான தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் தகவல் என்னன்னா, மத்திய அரசின் அதிரடியால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் சாலை விபத்துகள் காரணமாக ஒரு ஆண்டுக்கு சுமார் 1,50,000 பேர் பரிதாபமாக உயிரிழந்து போகிறாங்க. எனவே சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வராங்க. இதன் ஒரு பகுதியாக கடந்த செப்டம்பர் 1 முதல் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்தாங்க. பொதுவாகவே போக்குவரத்து விதிமுறைகளை மீறத்தினால தான் பெரும்பாலான சாலை விபத்துகளுக்கு வந்து மிக முக்கியமான காரணமா இருக்கு. இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்துல போக்குவரத்து விதிமுறை மீறல்களுக்கான அபராத தொகை எல்லாம் மிக கடுமையா உயர்த்தப்பட்டிருக்கு. இதன் விளைவா இந்தியாவில பல்வேறு மாநிலத்துல சாலை விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கா. சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை வந்து 30% வரை குறைந்துள்ளதா தகவல் வெளியிருக்கு. அடுத்த தகவல் என்ன, வேலை பார்க்கும் இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலுக்கு கடுமையா சட்டம் கொண்டு வர மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான துன்பங்களை தடுப்பதற்காக மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைத்திருக்காங்க. மேலும் இந்திய தண்டனை சட்டத்தில் புதிய விதிகளை சேர்ப்பது குறித்த பரிந்துரைகள் பொதுமக்களின் கருத்து கேட்கப்படும் என மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தகவல் என்னன்னா, இந்திய ரயில்வே அமைப்பு தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை வந்து செயல்படுத்தி வராங்க. குறிப்பாக இந்த அமைப்பு கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லலாம். அதன்படி ரயில் பயணத்தின் போது பயணிகளுக்காக COD சேவை, அதாவது கண்டென்ட் ஆன் டிமாண்ட் சேவை வழங்க போவதா இந்திய ரயில்வே துறை அறிவித்திருக்காங்க. இந்த கண்டென்ட் ஆன் டிமாண்ட் சேவையோட என்ன யூஸ்னு கேட்டீங்கன்னா, ரயில் பயணம் செய்யும் போது சிக்னல் பிரச்சனையின் காரணமா நேரடியா இணையதளத்துல படங்கள் அல்லது வீடியோக்களை வந்து நம்மால் பார்க்க முடியாது. அதனால் தான் ஜி என்டர்டெயின்மெண்டின் மார்கோ நெட்வொர்க்குடன் இணைந்து COD சேவை, அதாவது கண்டென்ட் ஆன் டிமாண்ட் சேவையை உருவாக்கி இருக்காங்க இந்திய ரயில்வே துறை. குறிப்பாக இந்த சேவை அடிக்கடி ரயில் பயணம் செய்பவர்களுக்கு கண்டிப்பா மிகவும் உதவியா இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய சேவை உருவாக்குவதற்கு வந்து ரயில் டெயில், மார்கோ நெட்வொர்க் மற்றும் மினி ராட்னா PSU போன்ற நிறுவனங்கள் இணைந்து செயல்படும் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா இந்த சேவையின் மூலம் பயணிகள் தடை இல்லாம அந்த தளத்தில் உள்ள படங்கள் மற்றும் வீடியோக்களை காண முடியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த புதிய சேவை வந்து வரும் 2022 முதல் பயன்பாட்டுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. மேலும் ரயில்வே அமைப்பு கொண்டு வரும் இந்த சேவையை வந்து இலவசமா பயன்படுத்தலாம் அல்லது பணம் செலுத்தியும் பயன்படுத்தலாம் என ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன, சென்னை விமான நிலையம் வந்து செல்லும் அனைத்து விமானத்திலையும் தமிழில் அறிவிப்பு வெளியிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதா மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. சென்னையிலிருந்து புறப்படும் பல சர்வதேச விமானங்கள்ல தமிழில் அறிவிப்பு இருப்பதாகவும், ஆனால் இந்திய விமான நிறுவனங்கள் தமிழில் அறிவிப்பு வெளியிடுவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இது தொடர்பாக மத்திய அரசிடம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அது நிறைவேற்றாமலே இருந்ததுங்க. இதனிடையே தமிழகத்துக்கு வந்து சில விமானங்கள்ல அறிவிப்புகளை எல்லாம் தமிழில் மேற்கொள்ள தீவிரமா யோசித்து வருவதா மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி தெரிவித்திருந்தாருங்க. இந்நிலையில் சென்னையில் வந்து செல்லும் பயணிகள் விமானங்கள்ல தமிழில் அறிவிப்பு வெளியிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. தமிழில் அறிவிப்பு வெளியிட விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதா தெரிவித்திருக்காங்க. அடுத்ததாக, வரும் ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணி சம்பிரதாயமாக அல்வா கிளறும் நிகழ்ச்சியுடன் நேற்று துவங்கியது. வரும் 2020-21 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பாராளுமன்றத்தில் பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கான பணிகள் முடிவடைந்த பின் பட்ஜெட் தொடர்பான ஆவணங்கள் அச்சிடப்படும். பட்ஜெட் அச்சிடும் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் அதன் ரகசியத்தை காக்க பார்லிமெண்டில் தங்குவது மரபு. இவர்களுக்கு உணவு சமைத்து வழங்கப்படும். இந்த பணிகள் அல்வா கிளறும் நிகழ்ச்சியுடன் துவங்கும். இதன்படி அல்வா கிளறும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இந்நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று சம்பிரதாயப்படி அல்வா கிளறினார். இதில் பங்கேற்ற நிதித்துறை அதிகாரிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அல்வா வழங்கப்பட்டது. அடுத்ததாக, தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதால் மட்டும் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து விடாது. தேர்வுதான் எல்லாம் என்ற மனநிலையிலிருந்து மாணவர்கள் வெளிவர வேண்டும் என மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கினார். பொது தேர்வுக்கு முன் மாணவர்களை சந்தித்து தேர்வுக்கு தயாராவது குறித்து பிரதமர் மோடி உரை நிகழ்த்துவது கடந்த 3 நடந்து வருகிறது. பரீட்சா பே சச்சா என்ற பெயரில் நடக்கும் இந்நிகழ்ச்சி டெல்லியில் உள்ள தல்கட்டோரா அரங்கத்தில் நேற்று நடந்தது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் இருந்து 66 பேர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி TV, ரேடியோ மற்றும் சமூக இணையதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன. தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது, அதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்காலிக பின்னடைவை தோல்வியாக கருதக்கூடாது, பின்னடைவு அதை விட சிறந்ததை கொண்டு வரலாம். மதிப்பெண் மட்டுமே எல்லாம் ஆகிவிடாது. தேர்வுதான் எல்லாம் என்ற நினைப்பிலிருந்து வெளிவர வேண்டும். படிப்பை தவிர மற்ற விஷயங்களிலும் நாம் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர அவர்களை ஊக்குவிக்க வேண்டும்.
தேர்வுக்கு மாணவர்கள் நம்பிக்கையுடன் தயாராக வேண்டும். மன அழுத்தத்துடன் தேர்வு அறைக்கு செல்லக்கூடாது. அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தேர்வுக்கு தயாராகுங்கள். நவீன தொழில்நுட்பங்களை எண்ணி நாம் பெருமைப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த தொழில்நுட்பம் நம்மை நிர்வகிக்க அனுமதிக்க கூடாது. அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் பலம் நமக்கு இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள அறைகளில் ஒன்று எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அங்கே நுழைபவர்கள் எந்த தடையும் இன்றி நுழைய வேண்டும். ஓய்வு நேரத்தில் வயதானவர்களுடன் செலவழிங்கள். இவ்வாறு பிரதமர் மோடி கூறினார். ஸோ மத்திய அரசிலிருந்து வெளிவந்த இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.